ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ரவீன். ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்த ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸ் உடைய டீல்ஸ் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸ்க்கு என்ன மாதிரியான டீல்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அது கூடவே ரெட்மி அண்ட் ஷோமி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் என்ன மாதிரியான டீல்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் கவர் பண்ணிடலாம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டே டு டே ஆஃபர் டெலிகிராம் சேனலில் யாரெல்லாம் எந்த மண்ணும் ஜாயின் பண்ணலையோ வந்து ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நிறைய டீல்ஸ் இந்த சேலில் வரும். ஸோ அதெல்லாத்தையும் அங்கே நம்ம லிஸ்டிங் பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் அப்டேட்டாக கெட் பண்ணிக்க முடியும். வாட்ஸ்அப்லையும் டே டு டே ஆஃபர்க்கான சேனல் கிரியேட் பண்ணிருக்கோம், அங்கேயும் நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ அதனால் அங்கேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ ஐஃபோனுடைய டீல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளிப்கார்ட்டை ஓப்பன் பண்ணிடலாம். ஆக்சுவலி ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸ்க்கான டீல்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃப்ளிப்கார்ட்டில் போனோம்னா இங்கே ஐஃபோனில் பார்க்கும்போது ஆக்சுவலி ஐஃபோன் 15 ப்ரோ சீரிஸுடைய டீல்ஸ் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. 15 அண்ட் 15 ப்ளஸ் உடைய டீலை வந்து இன்னும் அவங்க ரிவீல் பண்ணலை. பட் மோஸ்ட்லி ஐஃபோன் 15 வந்து நமக்கு 50,000 செக்மெண்ட்லையும் ஐஃபோன் 15 ப்ளஸ் 60,000 செக்மெண்ட்லையும் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. பட் அதை பற்றின டீல் அப்டேட் வந்ததுக்கப்புறமா அதை இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஐஃபோன் 15 ப்ரோ 15 ப்ரோ ப்ளஸ் உடைய டீலை மட்டும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் ஐஃபோன் 15 ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு 90,000 செக்மெண்ட்டுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு 110,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ 110,000 ரூபாய்க்கு செல் பண்ணுற ஃபோன் 20,000 ரூபா வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. அண்ட் இந்த செல்லில் பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்டிங் பண்ண போகிற ப்ரைஸிங்கே 100,000 ரூபாய்க்கு லிஸ்டிங் பண்ண போகிறாங்க. இது போக 5,000 ரூபீஸ் பேங்க் டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. இன்னொரு 5,000 ரூபீஸ் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருக்க போகுது. ஏதாவது மொபைல் எக்ஸ்சேஞ்ச் போனீங்கன்னா ஆட்டாக ஒரு 5,000 கிடைக்கும். ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 90,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இந்த 90,000 செக்மெண்ட்டுக்கு ஐஃபோன் 15 ப்ரோ வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபோன் தான். ஸோ அவங்களுடைய ப்ரோ வேரியண்ட் 90,000 கிடைக்குது அப்படின்போது கன்சிடர் பண்ணலாம். ஸோ வேணும் அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதே மாதிரி ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஆஃபர் சேலில் 110,000 ரூபா 9,900 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங் கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைஸிங் 134,000 ரூபா அந்த ப்ரைஸிங்க்கு செல் பண்ணுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 25,000 ரூபா இந்த செல்லில் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக லிஸ்டிங் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120,000 ரூபாய்க்கு லிஸ்டிங் பண்ணுவாங்கன்னு போட்டிருக்காங்க. இது போக இதுலேயுமே ஒரு 5,000 ரூபா கார்டு டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. அண்ட் 5,000 ரூபா எக்ஸ்சேஞ்ச் டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது 110,000 ரூபாய்க்கு இந்த ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸை வாங்கலாம். ஸோ எப்போவுமே ஐஃபோன் 16 சீரிஸ் அவங்களுடைய புது சீரிஸ் வரும்போது அவங்களுடைய பழைய சீரிஸ்க்கான ப்ரைஸில் ஒரு பெரிய ட்ராப் இருக்கும். அந்த மாதிரி ஐஃபோன் 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸுக்கு நல்ல டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. ஸோ அதனால் இப்போ நீங்கள் ஐஃபோன் 16 சீரிஸை கன்சிடர் பண்ணுறதை விட இந்த 15 ப்ரோ மேக்ஸ் 15 ப்ரோ 15 சீரிஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ஒர்த்தாக இருக்கும். நல்ல ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கும் கிடைக்குது அப்படின்றதுனால இதை நீங்கள் இங்கே சூஸ் பண்ணலாம். இதே மாதிரி ஐஃபோனுடைய 13 சீரிஸ்க்கான டீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அமேசானில் ஆக்சுவலி லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அமேசானில் போயிட்டு அந்த டீலை பற்றியுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அமேசானில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 38,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் வந்து ஐஃபோன் 13 இன்னும் கம்மியாக எதிர்பார்த்தேன். 30,000 35,000 ரூபாக்குள்ளே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தேன். பட் ஆனால் 38,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அமேசானில் லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் நார்மலாக செல் பண்ணுறது 47,500 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 9,000 ரூபா அந்த ரேஞ்சில் டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. பட் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஐஃபோன் 13 உங்களுக்கு ஓகே அப்படின்னா கொஞ்சம் பழைய சீரிஸ் தான். பட் இருந்தாலும் 38,000 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னும் போது அந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே. நான் கேமராலாம் சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால் ஓகே அப்படின்னா அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். மற்றபடி ஐஃபோன் 16 சீரிஸ் பொறுத்த வரைக்கும் டீல்ஸ் எப்போவுமே இருக்காது. ஏன்னா இப்போ புதுசாக வந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால அதுக்கு எப்போவுமே டீல் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ எங்கேயுமே டீல் கிடையாது. ஐஃபோன் 16 ப்ளஸ்லாம் பார்த்திங்கன்னா 2,000 ரூபா தான் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 16 ப்ரோ மேக்ஸ்க்குலாம் கிட்டத்தட்ட ஒரு 4,000 ரூபா அந்த மாதிரி பேங்க் டிஸ்கவுண்ட் அதுவுமே. ஸோ அவங்க 10% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்களா, அந்த டிஸ்கவுண்ட் தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால் அதை நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 15-14 சீரிஸ் கன்சிடர் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு 13 ஓகே அப்படின்னா 13 சீரிஸ் வேணால் ட்ரை பண்ணுங்கள். 14 சீரிஸுடைய டீல்ஸை வந்து இன்னும் ரிவீல் பண்ணலை. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அப்டேட் எங்கேயுமே நான் எனக்கு கிடைக்கல. பட் மோஸ்ட்லி ஐஃபோன் 14 வந்து உங்களுக்கு இந்த சேலில் 45-43 அந்த செக்மெண்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அந்த செக்மெண்ட்டில் மேபி ஐஃபோன் 14 சீரிஸ் எதிர்பார்க்கலாம். அதை பற்றின அப்டேட்லாம் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரி, இப்போ நம்ம அப்படியே அடுத்து ஷௌமி ரெட்மி ஃபோன்ஸ்க்கான டீல்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ ஷௌமியுடைய டீல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க பேஜில் ஃபஸ்ட்டு ரெட்மி 13 5G உடைய டீலை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12,500 ரூபா அப்படின்ற ப்ரைஸிங்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே அவங்க லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பட் என்ன கேட்டிங்கன்னா இந்த ரெட்மி 13 5G போகாதீங்க. இதே ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ கிட்ட இருந்து போக்கோ M6+5G அப்படின்ற நேமில் இருக்கும். ஆக்சுவலி அந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ஆஃபர்ஸில் 10,500 ரூபாய்க்கே கிடைக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 12,500 ரூபாய்க்கு இதுக்கு ரெட்மி 13 5G. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அடுத்து ஷௌமி 14 சிவி இந்த ஸ்மார்ட் ஃபோன் 38,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா 41,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கொஞ்சம் காம்பாக்டாகவும் உங்களுக்கு இருக்கும். 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸ் தான் டிஸ்பிளே இருக்கும். அதனால் காம்பாக்டான ஃபோனாக இருக்கும். பட் பேட்டரி 4,700 தான் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பட் அதர்வைஸ் பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி எல்லா பிராண்டுடைய ஸ்மார்ட் ஃபோனுமே 200 கிராம்ஸ் அபோவ் வெயிட்டோட கொஞ்சம் பல்காக பெருசாக இருக்கும். பட் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் கொஞ்சம் கை கடக்கமாக காம்பாக்டாக ஸ்லிம்மாக லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ அதற்காக கன்சிடர் பண்ணலாம். ஷௌமி அப்படின்னும் போது ஃப்ளாக்ஷிப் டிஸ்பிளே, ஃப்ளாக்ஷிப் கேமரா,
பர்ஃபார்மன்ஸுமே ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். ஸோ அதேமாதிரி ஒரு நல்ல ஆல்டர்னேட் ஃபோன் தான் 38,000 கிடைக்குது அப்படின்னும் போது கன்சிடர் பண்ணலாம். டியூவல் செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சலுக்கான டியூவல் செல்ஃபிலாம் கூட இதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா வேணால் இந்த செக்மெண்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்மி 13C 4G இந்த ஸ்மார்ட் ஃபோன் 7,699 ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இதையும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதே ஃபோன் போக்கோ கிட்டேருந்து போக்கோ C65 அப்படின்ற நேமில் இருக்கும், அது 6,500 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணாம், நீங்கள் அந்த ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னா அதை கன்சிடர் பண்ணிங்க, இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ரெட்மி 12 இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு 8,000 ரூபாய்க்கு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இது ஒரு 4G ஸ்மார்ட் ஃபோன். இப்போ 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 ரூபா 9,000 ரூபா செக்மெண்ட்டில் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது 8,000 ரூபா ரேஞ்சுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன் நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனே ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன் தான் வேணும்னா இதை விட கம்மியாக 7,000 ரூபா 6,000 ரூபா செக்மெண்ட்டில் கிடைக்கும், அதுக்கு நீங்கள் போயிடலாம். 8,000 ரூபா பட்ஜெட்டுக்கு 4G ஸ்மார்ட் ஃபோன் அந்தளவுக்கு வந்து கிடையாது. அதே மாதிரி ரெட்மி 13C 5G ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா 9,500 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே லிஸ்டிங் பண்ணியிருக்காங்க. பட் இதே ஸ்மார்ட் ஃபோன் போக்கோ கிட்டேருந்து போக்கோ M6 5G அப்படின்ற நேமில் இருக்கும், டைமண்ட் சிட்டி 6100+ ப்ராசஸ்லாம் தான் கொடுத்துருப்பாங்க. இதை விட கொஞ்சம் கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட் கிடைக்கும். ஸோ அதனால் நீங்கள் போக்கோ பக்கம் போயிடலாம். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரெட்மியில் எப்போவுமே ஒரு 500 ரூபா 1,000 ரூபா அதிகமாக தான் ப்ரைசிங் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் போக்கோ கிட்ட போனீங்கன்னா அங்கே ஒரு 500 ரூபா 1,000 ரூபா கம்மியான ப்ரைஸ் செக்மெண்ட்டே உங்களுக்கு கிடைக்கும். ரெட்மி A3X நான் பெருசாக ரெக்கமெண்ட் பண்ணல, 7,000 ரூபாய் கிடைக்கும். பெரிய டீலும் அந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இங்கே ஒன்றும் கிடையாது. சரி, அப்படி அமேசான் பக்கம் போனோம் அப்படின்னா இங்கே எம்ஐ ஃபோன்ஸ்க்கான டீல்ஸ்னு பார்க்கும்போது இங்கேயுமே ரெட்மி 13C 5G 9,000 ரூபாய்க்கு கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நான் சொன்ன மாதிரி போக்கோ கிட்டேருந்து இதே ஃபோன் இருக்கும். ஸோ அந்த ஃபோனை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ ரெட்மி 13 5G, ரெட்மி 12 5G இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி போக்கோ கிட்ட போயிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இது போக ரெட்மி நோட் 13 ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா 15,500 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ நார்மலாக செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 16,200 ரூபா அந்த ரேஞ்சில் தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய டிஸ்கவுண்ட் கிடையாது, ஒரு 500 அந்த ரேஞ்சு தான் டிஸ்கவுண்டே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ரெட்மியுடைய நோட் சீரிஸ் வந்து அந்தளவுக்கு இந்த வாட்டி ஒத்தா இல்லை. ஸோ அதனால் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதே பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அதே மாதிரி ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் ஆக்சுவலி நோட் 13 ப்ரோ ப்ளஸ் வந்து ரெட்மி கிட்டேருந்து ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். பட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் 27,900 ரூபா அப்படின்ற ப்ரைசிங்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 29,500 ரூபா ஸோ டிஸ்கவுண்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2,000 ரூபா தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் கூட கம்மி பண்ணிடலாம், ஒரு 26-25 மாதிரியான ப்ரைசிங் வந்துருந்தால் பெஸ்ட்டாக வந்திருக்கும். பட் இந்த செக்மெண்ட்டுக்கு பார்க்கும்போது அந்தளவுக்கு பெஸ்ட்டான டீல் கிடையாது. பட் ரெட்மி கிட்டேருந்து நோட் 13 ப்ரோ ப்ளஸ் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 2,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்க போகுது, கார்டு டிஸ்கவுண்ட் தான். வேணும் அப்படின்னா நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி ஷௌமி 14 சிவி பார்த்தோம்ல, அதோடைய இன்னும் அடுத்த வெர்ஷன் ஃப்ளாக்ஷிப் வெர்ஷன், அதை விட ஹையர் செக்மெண்ட். ஸோ 48,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ கரண்ட்டாக செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 60,000 ரூபாய்க்கு செல் பண்ணுறாங்க. ஸோ இப்போவே ஒரு 7,000 ரூபா கூப்பான் டிஸ்கவுண்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்குது. அப்ளை பண்ணும்போது 53,000 ரூபா அந்த ப்ரைசிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போவே நீங்கள் வாங்க முடியும். ஸோ மோஸ்ட்லி அதே 7,000 ரூபா டிஸ்கவுண்ட் வந்து இந்த ஆஃபர் செல்லையும் கொடுத்துட்டு அது போக பேலன்ஸை வந்து கார்டு டிஸ்கவுண்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 48,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு ஷௌமியுடைய ஃபோன் வேணும்னா கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷௌமி 14 சிவியை விட இன்னும் பவர்ஃபுல்லான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்கும், இன்னும் கேமரா பெட்டராக இருக்கும். அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் மாதிரியான விஷயங்கள் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வேணும் அப்படின்னா ஷௌமி 14 வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து ரெட்மி நோட் 13 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் 22,000 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இப்போ கரண்ட்டாக செல் பண்ணக்கூடிய ப்ரைசிங் 25,000 ரூபா ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இது பரவாயில்ல, ரெட்மியுடைய நோட் சீரீஸில் அவங்களுடைய ரெட்மி நோட் 13 ப்ரோ ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெட்மி நோட் 13 ப்ரோவுடைய டீல் ஓரளவுக்கு பரவாயில்ல. 25,000 ரூபாய்க்கு 3,000 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அண்ட் 22,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். 1.5K அமோலோட் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள், பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த 22,000 ரூபா செக்மெண்ட்டுக்கு நோட் 13 ப்ரோ வேணால் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ரெட்மி கிட்டேருந்து பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஃபோன்ஸ் எதுவுமே இல்லை. பட்ஜெட் ஃபோன் போகிறீங்கன்னா போக்கோக்கு போயிடுங்க. ரெட்மியுடைய பட்ஜெட் ஃபோன் இந்த 13 5G 13C 5G இதெல்லாம் போகும்போது நீங்கள் போக்கோ கிட்ட போனீங்கன்னா அதை விட கம்மியான ப்ரைஸிங் கிடைக்கும். ஸோ அங்கே போயிடுங்க. மற்றபடி நோட் சீரிஸ் பார்க்குறீங்கன்னா நோட் 13 ப்ரோ ஓகே, ஷோமி பார்க்குறீங்க அப்படின்னா 14 14 சிவி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். மற்றபடி ரெட்மி கிட்டேருந்து ரொம்ப அந்தளவுக்கு பெஸ்ட்டான டீல் அப்படின்ற மாதிரியான ஒத்தான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ற மாதிரியான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எதுவும் பெருசாக இல்லை. அண்ட் ஐஃபோனில் நான் சொன்ன மாதிரி ஐஃபோனுடைய 15 சீரிஸ்க்கு நல்ல டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ வேணும் அப்படின்னா இந்த செல்லில் யூட்டிலைஸ் பண்ணிங்க. 14 டீலாம் இன்னும் ரிவீல் பண்ணல, ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு ஷோமி அண்ட் ஐஃபோன் டீல்ஸ் எல்லாம் இதெல்லாம் தான். ஸோ மற்ற டீல்ஸ்லாம் வந்துச்சுன்னா இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.